हेलो मक्कले वेलकम टू नम्म तमिल सीरियल एक्सप्रेस एक्सक्लूसिव एंड इंस्टेंट अपडेट्स को मरकाम नम्म यूट्यूब चैनल सब्सक्राइब पण्णिक्कोंगा एस महानदी हाई वोल्टेज अंद रिवील आगिडुच्चु यार यार मैरेज पण्णिक्क पोरांगा अप्पडिंगर एंतु वंदु नरिया पेरुक्कु इरुंदुच्चु बिकॉज प्रोमो अंद मादिरि पोट्टु अंड ऑफ स्क्रीन पिक्चर्स शेयर पण्णि नरिया एक्साइटमेंट वंदु क्रिएट पण्णिरुंदांग बट फाइनली इन्नैक्कु एपिसोडल पाथींगन्ना विजय अंड कावेरिक्कु मैरेज मुडिंजिडुच्चु अद पसुपति पार्त्तु एल्लात्तैयुम वंदु वीडियोवुमे एडुत्तुट्टांग और सैड विजय फैंस के सम हापियान न्यूसा इन सैड निवीन कावेरी फैंस को रोम रोम डिसअपॉइंटेड और விஷயம் தான் பிகாஸ் ஏ அப்படினு கேட்டினா அவங்களுக்கும் செப்பரேட் ஃபேன் பேஸ் இருந்தாங்க ஈவன் நான்மே தி சீரியல ஸ்டார்டிங்ல இருந்து பார்த்த சிஸ்டர்ஸ் அந்த ரிலேஷன்ஷிப் ஸ்டோரி அப்படின்றதால கொஞ்சம் எமோஷனலா போச்சு நான்மே பார்த்த அப்ப நிவின் காவேரிக்கு ப்ரோபோஸ் பண்ற சீன்லாம் வேற லெவல்ல கொண்டு வந்திருப்பாங்க பட் சடனா இப்படி ஜோடியை மாத்திட்டாங்க ஈவன் பிரவீன் வெனட் சார் ஆல்ரெடி ஒரு சீரியல்ல இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க சரவணன் மீனாட்சி சீசன் 2னு நினைக்கிறேன் சீசன் 2வா 3யா தெரியல நம்ம மெயின் கரெக்டர் சரவணனையே பிரிச்சு வேட்டையன் கூட மேரேஜ் பண்ற மாதிரி மீனா வேட்டையனும் வந்து மேரேஜ் பண்ணிக்கிற மாதிரி காமிச்சாங்க அப்போ அவ்வளோ நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்து போக போக அந்த பேருமே வந்து சக்ஸஸ் ஆச்சு ஸோ அது அந்த ஸ்டோரிக்கு அப்படி கொண்டு வந்தாங்க பட் இந்த ஸ்டோரி வந்து டோட்டலாக அன்எக்ஸ்பெக்டட் பிகாஸ் விஜய் அப்படின்ற கேரக்டரை கொண்டு வர வரைக்கும் வேற மாதிரி மூவ் ஆச்சு பட் விஜய் கேரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு வந்து தெரிஞ்சிருச்சு அவங்கள வந்து கொஞ்சம் ஹார்ஷாக காமிக்க போறாங்க ஸ்டார்டிங்ல கொஞ்சம் முரட்டுத்தனமான கேரக்டரோட காமிக்க போறாங்க அண்ட் அவர் தான் காவேரிக்கு பேராக வரப்போறாரு அப்படின்ற மாதிரி நியூஸ் அப்பயே கிடைச்சிருச்சு பட் ரீசெண்டாக டூ டேஸ் பேக் நம்ம நிவின் ஷேர் பண்ண பிக்சர் தான் வந்து அவங்க ஃபேன்ஸ் எல்லாருக்குமே பெரிய ஹோப் கொடுத்துருந்துச்சுன்னு சொல்லணும் பிகாஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட மாதிரி பிக்சரை பார்த்து அவங்க ஃபேன்ஸ் எல்லாமே கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இப்போதான் ஹாப்பியா இருக்குன்னு பட் சீரியலோடைய அந்த ஸ்டோரி டெலிகாஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்க அப்படி ஒரு பிக்சரை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லும் போதே நம்ம வந்து சுதாரிச்சிருக்கணும் கண்டிப்பா அவங்க ரெண்டு பேருக்கும் மேரேஜ் ஆகியிருந்தா இந்த மாதிரி ஒரு ஆஃப் ஸ்கிரீன் பிக்சரை ஷேர் பண்ண மாட்டாங்க ஸோ அவங்களுக்குலாம் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் கிரியேட் பண்றதுக்காக தான் அவங்க அந்த மாதிரி பிக்சர் ஷேர் பண்ணாங்க ஈவன் ஒரு 3 months பேக் ஆக்ட்ரஸ் ஆதிரே இருக்காங்க இல்லையா அந்த சீரியல்ல யமுனா கேரக்டர் பண்றாங்க அவங்களுமே தாலி கட்டின மாதிரி பிக்சரை போட்டு நம்ம எல்லாருமே செம்மையாக கன்ஃபியூஸ் பண்ணாங்க பட் அப்படி ஒரு சீன் வரவே இல்லை அந்த சீரியலில் இன்னைக்கு தாலி கட்டுற வரைக்கும் கூட காவேரிக்கு வந்து ஒரு ஹோப் இருந்துச்சு எப்படியாவது நின்றுச்சுன்னா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி பிகாஸ் அவங்க அந்த ஃபிளாஷ்பேக்லாம் நினச்சி பார்க்கும்போது நீங்களுமே சீரியல் பார்க்காதவங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும் நிவின் அண்ட் காவேரி அந்த பேருக்கு வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான சீன்ஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க பட் சடனாக பிரிக்கும் போது கண்டிப்பாக அந்த ஃபேன்ஸுக்கு உண்மையாகவே டிசப்பாயின்ட் பட் விஜய் காவேரி இவங்க இப்போ புது பேராக வந்திருக்காங்க இல்லையா 1 year அக்ரிமெண்ட் அப்படின்றது யாருக்குமே தெரிய போகிறதில்ல விஜய் வந்து காவேரியை அக்செப்ட் பண்ணிக்க போகிறதும் இல்லை அண்ட் நிறைய பேரோட இன்னொரு டவுட்டும் இப்போ வந்து கிளியர் ஆகியிருக்கும் பிகாஸ் நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க சுவாமி எஸ் விஜய் வந்து கெஸ்ட் ரோலா இல்லை நிவின் காவேரியை சேர்த்து வச்சுட்டு போயிடுவாங்களான்னு சொல்லிட்டு கிடையவே கிடையாது நம்ம விஜய் சுவாமி ப்ரோ வந்து கெஸ்ட் ரோல் கிடையாது த்ரோ த சீரியல் இனிமேல் கண்டினியூ ஆக போறாரு இனிமேல் இந்த மாதிரி தான் ட்ராக் மூவ் ஆக போகுது அது மட்டும் இல்லாமல் இம்மிடியேட்டாக பசுபதி அந்த வீடியோ எடுத்துகிட்டு போயிட்டு யார்கிட்ட காமிக்க போறாருன்னா நிவின் கிட்ட தான் காமிச்சாகணும் அப்போ தானே அவர் வந்து அவங்க பொண்ணுடைய ரூட் வந்து கிளியர் ஆகும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிவின் அப்கமிங்லாம் அவங்க வீட்டுக்கு வரா மாதிரியும் சீன் இருக்கு காவேரி வீட்டுக்கு அதனால அவர் வீடியோ காமிச்சு மேபி அட்ரஸ் கூட கொடுத்து விடுறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்கு போயிட்டு இது நம்மளேனா நேரில் போய் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி அண்ட் எமோஷனலான ட்ராமா வந்து வரப்போகுது நிவின் ஃபேன்ஸ் எல்லாம் பிகாஸ் நிவின் வந்து அழற மாதிரியும் ஷூட் பண்ணியிருக்காங்க ரெண்டு நாளாக நைட் ஷூட் தான் போயிட்டு இருக்கு ஸோ நிவின் போயிட்டு அதாவது இந்த மேரேஜ் ஆக அன்னைக்கு நைட்டே போறாரா இல்லை அடுத்த நாள் நைட் போறாரான்னு தெரியல போயிட்டு ஏதோ ஒரு சீக்வன்ஸ் வந்து பெருசாக காத்துட்டு இருக்கு இன்னும் காவேரிக்கு வந்து நிவினுக்கு மேரேஜ் ஆகலை அப்படின்ற உண்மை தெரியல அந்த உண்மையும் அன்னைக்கு ரிவீல் ஆச்சுன்னா காவேரியும் ரொம்ப ஃபீல் பண்ண போகிறாங்க இன்னும் 1 year இருக்குது அக்ரிமெண்ட் முடியறதுக்கு அதுக்குள்ளே விஜய்க்கு வந்து கொஞ்சமாவது காவேரி மேலே ஒரு நல்ல லவ் கிரியேட் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது பிகாஸ் இந்த மாதிரி டாம் அண்ட் ஜெரி பேர்லாம் அப்படி தான் போக போக வந்து அவங்களே வந்து க்யூட்டாக காமிக்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க ஃபேன்ஸும் அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க கண்டிப்பாக இன் ஃபியூச்சரில் பட் இன்னைக்கு விஜயோட ஆக்டிங் மாஸ் பெர்ஃபார்மன்ஸ் செம்மையாக இருந்துச்சு அதுவும் கார்ல இருந்து அவங்க இறங்கி வந்ததெல்லாம் வேற லெவலில் இருந்துச்சுன்னு தான் சொல்லணும் ஸோ தயவு செஞ்சு ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லிக்கிறேன் எந்த ஒரு கேரக்டருக்குமே இந்த மாதிரி சேஞ்ச் ஆனது அவங்களுக்கே தெரியாது எல்லாமே டேரக்டர் அண்ட் ஸ்கிரிப்ட் ரைட்டர் கையில் தான் இருக்கே தவிர்த்து அவங்க ஃபேன்ஸை நீங்கள் பிளேம் பண்ணுறதோ நீங்கள் அவங்கள பிளேம் பண்ணுறதுலோ எந்த ஒரு அர்த்தமுமே கிடையாது ஸோ அவங்களுக்கு கொடுத்த கேரக்டராக அவங்க ஆக்ட் பண்ணுறாங்களே தவிர்த்து மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது ஸோ ஜஸ்ட் ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸ் அவங்க ஒர்க்கை பார்க்குறாங்க பட் இது எல்லாத்துமே வந்து மெயின் ரீசன் ஸ்கிரிப்ட் ரைட்டர் அண்ட் டைரக்ஷன் அவங்க சேஞ்ச் பண்ணதுனால தான் இந்த அளவுக்கு சேஞ்சஸ் வந்து நடந்திருக்கு அப்படின்றத மட்டும் எல்லாருமே புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு எபிசோட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே மக்களே நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க